ஏம்மா மருமகளே, உன் மதன் மாமா கால் பண்றான் பாரு. வணக்கம்டா மகனே. சாப்பிட்டீங்களாப்பா? ஆ, நான் சாப்பிட்டேன்டா, சாப்பிட்டேன்டா. சரி, அவ என்ன பண்றா? என் மருமக கைப்பக்குவமே தனிடா, வத்த குழம்பு மிரட்டிட்டா. அஞ்சு வாட்டி சாப்பிட்டேன், வத்தல் மாங்காய் சாம்பார் ரசம் பா. இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. அதோ கொடுக்குற கொடுக்குறீர். மருமகளே, இதாம்மா மதன் மாமா பேசணுமா. மாமாவா? மாமா சாப்பிட்டீங்களா? இங்க என் சமையல ஒரே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஆனா நீங்க தான் அங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஏய், நடிக்காதடி. அங்க என்ன வக்கனையா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் மாமா, நீங்க சந்தோஷமா இல்லையா? சாப்பாட்டுக்கு எதுவும் கஷ்டப்படுறீங்களா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், 144 தடை உத்தரவு போடுறாங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து ஊருக்கு வந்துருங்கன்னு. நீங்க தான் அந்த கம்ப்யூட்டர்ல வேலை இருக்குது, உங்க ஊர்ல வந்து நெட் கிடைக்காது, அது இதுன்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் அனுப்பி வச்சிட்டீங்க. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நேரா சமையலறைக்கு போங்க. அங்க நான் புளி தொக்கு தக்காளி தொக்குலாம் ரெடியா செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க அத சோறு வடிச்சு கொஞ்சம் கலந்து எடுத்து சாப்பிட்டா மட்டும் போதும், அருமையா இருக்கும். ஆ, ஏய், யாருக்கு வேணும் புளி தொக்கு தக்காளி தொக்குலாம்? நான் உனக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்கல, நல்ல பீசா பர்கர் வாங்கி தின்னு தான் இருக்கேன். நீ கிச்சன்ல போய் உப்பு ரொம்ப நல்லா வெந்துச்சான் போய் பாருப்போம். என்னடி மூஞ்சி தொங்க போட்டிருக்க? உன் மாமா என்ன திட்டானா? இல்ல, நீதான். நானா? நீதான் எனக்கு பீசா பக்கர் செய்யலாம் சொல்லி கொடுக்கவே இல்லையே. பீசா பக்கரா அப்படின்னா? மாமா, தோ பீசா பக்கர் செய்வது இப்படி யூடியூப் வீடியோட வந்துட்டேன். டேய் மவனே, சொல்லுங்கப்பா. எப்ப வீட்டுக்கு வர நீ? ஆனா ஒண்ணுடா, உன் பொண்டாட்டி உன்ன ரொம்ப மிஸ் பண்றாடா. என்னப்பா சொல்றீங்க? நீயே பாரு. என்ன தெரியும் பட்டிக்காடு? கூத்து விடுறியா? ஒழுங்குமுறையா போய் சமாளிப்போம். ஆனா உனக்கு என் மருமகளை கட்டி வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. இவ்வளவு பாசக்கார பொண்ண நீ படுத்தி எடுக்கிற. மாமாக்கு வீடியோ கால் பண்ணுவோம். மாமா, ஏய், கட் பண்ண நான் கால் பண்ணுவேன். ஏன் திருப்பி திருப்பி கால் பண்ற? பப்ஜில இருந்த பப்ஜி மச்சான். பப்ஜி பப்ஜி மாமா. ஏய், பப்ஜினா? மாமா, பப்ஜினா போன்ல விளையாடுறது. நல்லது, கால் பண்ணாத. மாமா, அதான் சொல்றது, இதான் சொல்றது. இது ஜம்ப் பண்றது, இது படுத்துக்கிறது. மாமா மாமா, என்ன சேர்த்துக்கு மாமா? மாமா மாமா, சேர்த்துக்கு மாமா. என்ன மாமா? மாமா பிளீஸ் மாமா, சேர்த்துக்கு மாமா. All the best.
கேக்குதா மாமா? கூட வேற சரியா எங்க தனியா போயிரத? சரிங்க மாமா. டேய் மதன், இந்தாடா 4x எடுத்துக்கோ. ஹாய் பேபி, கல்யாண வழக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன மறந்துட்டல்ல நீ? எடுத்துக்கிட்டியா? இந்தா கூடவே இந்த கிஸ்ஸும் எடுத்துக்கோ. காலந்தி கிஸ். யே மாமா வா என்னங்க அங்க ஆள் இருக்காங்க? ஏய் இப்படி வாங்க. எங்க இருக்கான்? ஒரு கோணம் நகர்ந்து இங்க அங்க தான் போறாங்க. அங்க இருக்காங்க. நில்லுங்க நில்லுங்க. அங்க நில்லு. எங்க இருக்கான்? நீ என்ன பண்ற? சீ போம் போட்ட. ஐயோ பாக்குறானே. மாமா அந்த புள்ள செத்துட்டாங்க மாமா. ஏய் சூப்பர் லாஸ்ட் ஜோட் ஒரே ஒத்தன் தான் இருக்கான். நீ என் கூடவே இரு சரியா? ஆ வரே மாமா. தோ இதோ தோ வன் நம்பர் தோ வன் நம்பர் தோ இதோ ஓதே ஓதனா இருக்க அவன சுடற நானு. ஆவேடி சுடறடி சுடறடி. ஐயோ இது கம்பாடி கிட்ட 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 லெஃப்ட்ல கம்பாடி பாக்க நேரா பா நேரா பா நேரா பா ரிவைவ் பண்ணு ரிவைவ் பண்ணு. ஐயோ எப்படி போகுது? ஓடி வர பாரு ஓடி வர பாரு. என்ன சுடறடி அவன் சுடறடி. ரிவைவ் பண்ணு. என்ன பண்ணே போ மாமா? ஏய் சிக்கு மருமகளே, ஒருவேளை அவனே ஜோன்ல செத்துட்டானோ? சூப்பர் இவதான் அடிச்சிருக்க. ஜெயிச்சிட்ட நீ. நான் உன ரிவைவ் தான பண்ண சொன்னேன். முந்தி கொட்ட மாதிரி அவனை போய் சுடுற, திருப்பி சுட்டு செத்து என்ன பண்ணிட்டு இருப்ப? ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கோம். கொஞ்சம் கூட பொறுமை இல்ல மலையட்டு. அவங்க சுட்டுக்கிட்டு அவன அந்த பரவாயில்லையா? இதுல என் ஃப்ரெண்ட் பேர் பாம் போட்டு கொண்டிருக்க. அவன் எல்லாம் ஏஸ் பிளேயர். டயர் குறையும் அது தெரியுமா உனக்கு? எதுவும் தெரியாம விளையாட வந்துட வேண்டியது. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம டயர் குறைஞ்சா கொஞ்சம் கொண்டு பால் ஊத்தி தோய வைக்க வேண்டியதானே. மாமா, ஊர்ல 144 தடை, வீட்டுக்கு கரெக்ட்டா பார்சல் வந்துருமா? பார்சலா? சிக்கன் டின்னர். எப்படி ஒண்ணும் புரியலையே. என்னத்தை நோண்டிக்கிட்டு இருக்கு? என்ன எல்லாம் டப்பா டப்பாவா இருக்கே? மும்முரமா வேற நோண்டிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் வெயில் ஆமா, நானும் ரொம்ப நேரமா பார்த்துக்கிறேன். அந்த போன் நோண்டினுக்குற அப்படி என்ன பண்ணுகிற? உனக்கு தெரியாது ஒன்றும், சும்மா இரு. ஐயோ எப்படி இந்த நம்பர் அனுப்புறது? நம்பரா? இங்க தான். அப்படியே கிழிச்சிருவா. ஐ மாமா நம்பரு. சிக் பாத்தியா? ஜூ கோயிங் என்ன முத்ரோஸ். மாமா சொல்லி கொத்துச்சு. இந்தா. ஆமா, யாருக்கு அனுப்புற மாமா நம்பர? அது ஒண்ணும் இல்லடி, பின்னாடி தெரு பிரியா இருக்கால. அதான்டி உன் மாமனை கட்டி வைக்கிறதுக்கு கேட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடிதான் நீ முந்திக்கினியே. அவன் என்னவோ உன் மாமன் கம்பெனில போய் சேர போறாளாம். அதான் மாமன் நம்பர் கேட்டா, அதான் அனுப்பி வச்சேன். அடிங்க வணக்கமுங்க மக்களே. என்ற மாமா என்னை என்னதான் திட்டி போட்டாலும் உள்ளுக்குள்ள அம்புட்டு சுவிட்டு நான் இன்னும் என்ற மாமாவை எம்புட்டு டார்ச்சர் பண்றேன். அவர் என்னை இன்னும் எம்புட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதெல்லாம் பார்ட் டூல பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேரு கமெண்ட் அதோட சப்ஸ்கிரைப் டு எங்க சேனல் அராத்தி. அப்படியே அந்த மணி ஐக்கான அமைக்கி போடுங்க. ஏய் மௌனி, என்னடி கூப்பிடு கூப்பிடு நிக்காம போயிட்டு இருக்க? ஏய் மௌனி, விஷால் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. கிளம்பா? என்னடி ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டே, மெசேஜ் கிரிப்ல என்ன நினைக்கிறது? என்னாச்சு? விஷால் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, யாராவது பாத்துற போறாங்க. யாரு பார்த்தா எனக்கு என்ன?
விஷால் என்னடா பண்ற? இங்க வா. என்ன பண்ற விஷால்? என்ன பிளேஸ் இது? அதான் நானும் கேக்குறேன். என்ன பிரச்சனை சொன்னாதானே தெரியும்.